வணக்கம் இது ஆதித மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி நம்ம ஆதித்த மலர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்று சக்தி வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி திதி அதுவும் சித்திரை மாதம் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமி இன்று பைரவ வழிபாடு செய்வது எத்தனை சிறப்பு வாய்ந்ததோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி தேவி வழிபாடு அதனும் குறிப்பாக லஹுவாராகியை நினைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைப்பதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வழிபாடு காலையில் பத்திர டு பன்னெண்டு எலுமிச்சி தேவை வழிபாடு செய்தாலும் சரி இல்லை நான் மாலை மட்டும்தாங்க வழிபாடு செய்வேன் காலை பொழுது நான் ஆஃபீஸ் போயிடுவேன் எனக்கு வேலை இருக்கும் செய்ய முடியாது காலையில் தான் சாய்ங்கால தான் வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்கனாலும் சரி தவறாமல் இந்த எளிய ஒரு தாந்திரிகத்தையும் செய்திருங்க இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடும் நிச்சயமாக நீங்கும் அதற்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான் ஒரு சிறிய மூட்டை கட்ட போகிறீங்க நாளை காலை அதை எடுத்து அப்புறப்படுத்த போகிறீங்க அவ்வளோதான் இன்று எந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் நேராக சமையல் அறையில் போய் ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு சிறிய வெள்ளை துணியை வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூப் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு எடுத்துகிட்டு அதில் ஒன்பது மிளகுகள் சேர்த்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி கொண்டு வந்து அந்த கிண்ணத்தோடைய வச்சு பூச்சி ஏறியை வைத்திடணும் அதை நாளைக்கு காலையில் எடுத்து தீபம் ஏற்றி வைத்துட்டு தீபத்தை மட்டும் மூன்று முறை சுற்றிட்டு வாராகி தேவியை மனதார வழிபட்டுட்டு தீபத்தை மட்டும் மூன்று முறை சுற்றிட்டு அதை எடுத்து கொண்டுட்டு போய் ஒரு டம்ளருக்குள்ளே அல்லது நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த கிண்ணத்துலேயே தண்ணி ஊற்றி அந்த மூட்டையை அதில் போட்டுருங்க தண்ணீர் ஃபுல்லாக அதாவது உப்பு ஃபுல்லாக தண்ணீரில் கரைஞ்சிரும் மிளகு மட்டும் இருக்கும் அப்படியே அந்த மூட்டையை அன்று இரவுக்குள்ளே காஞ்சிரும் அதாவது நீங்கள் வைக்க போறீங்க நாளைக்கு காலையில் அதை உப்பை கரைக்க போறீங்க மீதி அதில் மிளகு மட்டும் இருக்கும் நைட்டு அந்த சிறிய வெள்ளை துணி மேலே மூன்று அல்லது ஐந்து கற்பூரங்கள் வைத்து வாசலில் கொண்டு போய் வச்சு எரிச்சிருங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் அப்படி நிறைந்து காணப்படும் கண்டிப்பாக ஏன்னா கல் உப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக கருதப்படுது மிளகு நம்ம பைரவருடைய ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்த ஒரு பொருளாக கருதப்படுது உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்தியெல்லாம் எடுக்கும் தன்மை கொண்ட ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா மிளகு இந்த எளிய தாந்திரிக முறையை நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதையே நடக்கும்